போட்டித்தெருக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து கிராமப்புற நகர சாமானிய மாணவர்களுக்கு அன்பான வணக்கங்கள் போட்டித்தேருக்கு தயாராகி கொண்டிருக்கும் ஆறு மணி மாணவர்களுக்காக தொடங்கப்பட்ட பகுதியே டீ பிரேக் டைம் இந்த பகுதியில் ஒரு டீ குடிச்சி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து எல்லா ஷார்கிட்டையும் பார்த்து முடிச்சிருந்தாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இது மாதிரி வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா யூனிட் எயிட்டில் இருக்குது இது சமு தமிழ் சமுதாய மாற்றங்கள் அப்படிங்கிற தலைப்பு கீழே வரும் தந்தை பெரியாரை பற்றி பார்க்க போகிறோம் அவரோட சிறப்பு பெயர்கள் பார்த்தீங்கன்னா தெற்காசியாவின் சாக்ரடிஸ் அப்படிம்பாங்க சித்திரப்பு திறன் அப்படிம்பாங்க வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லுவாங்க இவரோட பத்திரிகைகள் பார்த்தீங்கன்னா அஞ்சு பத்திரிகைகள் இருக்கு குடியரசு ரிவோல்ட் புரட்சி பகுத்தறிவு விடுதலை அப்படிங்கிற அஞ்சு பத்திரிகை இருக்குது இதை எப்படி ஷார்ட்கட்ல பார்க்கலாம் குறிப்பு காஞ்சிபுரத்தின் குறிப்பு பவியின் ஜாதி ஒழிப்பு நூலில் உள்ளது அப்படின்னு ஒரு ஞாபகம் வச்சுக்காங்க சரிங்களா இப்போது குறிப்பு பவி அப்படிங்கிறத மட்டும் தனியாக எடுத்துக்காங்க இது பத்திரிக்கைக்கான ஷார்ட்கட் குறிப்பு பவி அப்படிங்கிறத கூனா குடியரசு பத்திரிகை ரீனா ரிவோல்ட்டு அந்த இப் அப்படிங்கிற இடத்த மட்டும் கட் பண்ணி வச்சுக்காங்க பூனா புரட்சி பத்திரிகை பானா பகுத்தறிவு பத்திரிக்கை வீணா விடுதலை பத்திரிக்கை சரிங்களா இப்போ இயற்காக தான் இந்த ஷார்ட்கட்டை போட்டிருக்குது நீங்கள் அந்த பத்திரிகைகளை வந்து படித்து வச்சுக்காங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்காங்க இல்லைனா ஒரு தடவை வாசிட்டு இதை பாருங்கள் உங்களுக்கு வந்து வரிசையாக வந்துடும் இப்போது கூ அப்படி குடியரசு பத்திரிக்கை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆரம்பிக்குது பிங்கிற விடுதலை பத்திரிகை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் ஆரம்பிக்குது இது இருந்தே நம்பர் போடுங்க நம்ம வழக்கமாக போடுறது அடுத்தடுத்த நம்பரில் போடுவோம் விடுதலை பத்திரிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அதுக்கு அதுக்கடுத்தால் பூ அப்படிங்கிற சாரி பா அப்படிங்கிற பத்திரிக்கை வந்து பகுத்தறிவு பத்திரிக்கை அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு பூங்கிற பத்திரிக்கை புரட்சி அது ஒன்று குறைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு அதுக்கப்புறம் இப்புங்கிற இடத்துல இடஒழி விட்டு வச்சுருக்கோமா அதனால் மைனஸ் ஃபைவ் பண்ணிடுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு என்ன பத்திரிக்கை வரும் இப்போ விட்டுட்டோம்னா அதுக்கு மேலே என்ன இருக்குது ரீ இருக்குது ரீ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு மேலே ஆல்ரெடி நம்ம சொன்னது தான் குடியரசு என்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி அப்போ அஞ்சு அஞ்சு பத்திரிகையோட ஷார்ட்கட் ஒரே நேரில் வந்துட்டா ஓகேவா அதுக்கடுத்தால அந்த ஜாதி ஒழிப்புன்னு சொன்னால் தெரியுமா இது பத்திரிகைகள் கிடையாது இது ஒரு நூல் இந்த நூல் எழுதுனா அம்பேத்கரோட நூல்களை இவர் வந்து மறு மொழி மொழிபெயர்ப்பு பண்ணுவார் சரிங்களா ஜாதி ஒழிப்பு அப்படிங்கிற நூலை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் பண்ணுவார் இங்கே முப்பத்தஞ்சில் முடியுதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் பண்ணுவார் இந்த காஞ்சிபுரம் அப்படின்னு இருக்குல்ல காஞ்சிபுரம்ங்கிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் வகுப்பாதிய வகுப்பு வாரிய பிரதிநித்துவம் வேண்டி அந்த காஞ்சிபுரம் மாநாட்டில் அவர் பேசியிருப்பார் அதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு காஞ்சிபுரம் மாநாட்டில் பேசினது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு அதோட இயர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரிங்களா அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா முப்பத்தாறுக்கு அடுத்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் இவர் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் ராஜாஜி கொண்டு வந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை இவர் நடத்தியிருப்பார் சரிங்களா அவர் ஆட்சிக்கு அதுக்கு அதுக்கடுத்தாலோட அரசியல் பங்களிப்பு அப்படின்னு பார்ப்போமா அரசியல் பங்களிப்பு அது ஒரு ஷார்ட்கட்டில் சின்னதாக பார்த்துருவோம் வைசு வைசு திமுக அப்படின்னு சொல்கிறோம் வைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வைக்கம் போராட்டம் சூங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சுயமரியாதை இயக்கம் ஓகேவா அதுக்கடுத்தால பாருங்கள் வை அப்படிங்கிறது வைக்கம் போராட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு அப்புறம் சு அப்படின்னா சுயமரியாதை இயக்கம் சுயமரியாதை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அடுத்தடுத்த நம்பராக வருதா இப்போது வயசுங்கிறவன் வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறாள் அவள் நான் சுயமரியாதைக்காக இன்ஜினியரிங் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறா எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜாயின் பண்ணுறா ஆனால் அவள் என்ன பண்ணுறா நாலு வருஷம் கழித்து அவள் வந்து சுயமரியாதை மாநாடு நடத்துகிறான் படித்து முடிச்சு ஆலோசித்து மாநாடு நடத்துகிறான் அப்போ முதல் சுயமரியாதை மாநாடு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் போகுது சரிங்களா நடத்துகிறாங்க அந்த மாநாடு வந்து செங்கல்பட்டு நடக்குது தலைமை தாங்கிறது பெரியார் தலைமை தாங்க மாட்டார் பாண்டியன் அப்படிங்கிற ஒரு தலைமை தாங்குவார் சரிங்களா அதே மாதிரி இந்த வயசு அப்படின்னு சொல்கிறாங்களா வைங்கிறது வந்து வைக்கம் வீர போராட்டம் சுயங்கிறது சுயமரியாதை போராட்டம் இந்த ரெண்டு இயர் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி கூட்டிங்கன்னா திமுக தொடங்கின ஆண்டு வந்துடும் எப்படின்னா இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கூட நாற்பத்தி ஒம்பது நாற்பத்தொம்பதில் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கியிருக்காங்க சரிங்களா அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவரோட சாதனைகள்னு பார்ப்போம் அந்த சாதனைகள் பார்த்தீங்கன்னா பதினாலாவது வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ஒரு சாதனை பண்ணுவார் பத்தொம்போது ஒரு சாதனை பண்ணுவார் இருபத்தொள்ள ஒரு ஒரு சாதனைகள் இருக்கும் இருபத்தி மூணில் ஒரு சாதனைகள் அப்படிங்கிற மாதிரி வரும் அந்த பதினேழு எல்லாமே வயது கணக்குப்படி பார்ப்போம் அவர் பதினேழு வயலில் அந்த இயரை வந்து வயதுன்னு நான் மாற்றிக்கிட்டேன் அந்த பதினேழு வயலில் அவர் நகரசபைக்கு தலைவர் ஆவராரு அப்படின்னு சொல்லுங்கள் பத்தொம்பது வயசு ரெண்டு வருஷம் கழிச்சு அவர் காங்கிரஸ்ல உறுப்பினர் ஆகிறாரு ஃபர்ஸ்ட் ஒரு பிரசிடண்ட் ஆகிறது சாரி பஞ்சாயத்து போர்டில் பிரசிடண்ட் ஆகிறாரு அதுக்கடுத்து பத்தொம்பது வயசுல கா ஏதோ ஒரு கட்சியில் எல்லாம் சேர்றாரு தானே ரெண்டு வருஷம் கழிச்சு கட்சியில் சேர்றாரு அதுக்கடுத்து ரெண்டு வருஷம் இருபத்தி ஒன்லேயே அவர் காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் அதுக்கு அதுக்கடுத்து ரெண்டு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அவர் காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டுக்கே தலைவர் ஆகிறாரு இதான் அவரோட சாதனை நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சமய சீர்திருத்தம் தொடர்பான உங்களுக்கு ஏ ஷார்ட்கட் வரும் பால்ட்டியில் பார்த்தீங்கன்னா ஆளுநர் நிர்வாகம் தொடர்பான ஷார்ட் கட் ப்ளஸ் துணை குடியரசுச் தலைவர் நிர்வாகம் தொடர்பான ஷார்ட்கட் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்குறோம் அதை போய் பார்க்குறேன்னா பாருங்கள் புதுசாக பார்க்குறவராக இருந்தால் குடியரசு செலவான நிர்வாகம் தொடர்பான அந்த விதிகள் வந்து ரெடி ஆகிட்ருக்கு இந்த வீக்கில் ரிலீஸ் ஆகிரும் சரிங்களா ஸோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்காங்க தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா ஓகே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்